திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்துல் கலாமின் கனவுகளையும் மாணவர்களின் எண்ணங்களையும் நிறைவேற்ற பாடுபடுவோம். மாணவர்களை சந்திக்கும் போது புத்துணர்ச்சி ஏற்படுவதாகவும் நமக்கு நாமே பயணத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பேச்சு. டூ ஜி அலைக்கற்றை வழக்கை ஜோடித்த சிபிஐ அதிகாரிகள் மீது நடவடிக்கை. சிபிஐ இயக்குநருக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தொலைத்தொடர்பு முன்னாள் செயலாளரை விடுவித்தும் தீர்ப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு சொந்த ஊரில் மணி மண்டபம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. டெல்லியில் கலாமின் சிலையை திறந்து வைத்து மரியாதை. காவல்துறையை கண்டித்து சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். திமுக சார்பில் டி கே எஸ் இளங்கோவன் நேரில் சந்தித்து ஆதரவு. பிரதமருக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தால் பிரச்சினை தீர்ந்து விடுமா? முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மீனவர் சங்க தலைவர்கள் கேள்வி. வணக்கம். வணக்கம். அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்ற மாணவர்களோடு இணைந்து பாடுபடுவோம் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மாணவர்களை சந்திக்கும் போது புதிய சக்தி பிறக்கிறது என்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் நமக்கு நாமே பயணத்தில் கூறினார். அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஒட்டி கும்பகோணத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசினார். திருவிடை மருதூர் தொகுதியில் முதல் நிகழ்ச்சியாக திருபுவனத்தில் பட்டு நெசவாளர்களை சந்தித்தார். பட்டாடைகள் நெய்யும் நெசவாளர் இல்லத்தில் அமைந்த தொழிற்கூடத்தை பார்வையிட்டு நெசவாளர்களுடன் கலந்துரையாடல் நடத்தி அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் கும்பகோணத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளை சந்தித்து உரையாடினார். அப்போது அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். கல்வி கடன், வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மாணவர்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். இப்ப வந்து கல்வி கடன்லாம் வந்து மத்திய அரசு தான் வந்து அந்த ப்ராசஸ்லாம் பாத்துக்கிறாங்க. அதனால சில பேருக்கு தான் அது கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால மாநில அரசும் சேர்ந்து அந்த ப்ராசஸ்லாம் செஞ்சாக்கா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க முதல்வராக வந்ததும் நடைமுறைப்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, இங்கே ஆட்சிக்கு வந்ததும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நடத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு வேண்டுகோளாக இருக்கு. விவசாயம் ரொம்ப செழித்து வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் யாருமே இங்கே மதுவை பற்றி பேசவே இல்லை. ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் பேசினாங்க. உங்கள் பாதம் பண்ணின்னு கேட்டுக்கொள்கிறேன், முதலில் மதுவை ஒழிக்கணும் ஐயா. மதுவே வேணாம்னு சொன்ன பச்சையப்பா கல்லூரி மாணவர்களை, என்னோட சகோதர சகோதரிகளை சிறையில் அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. மாற்றுத்திறனாளிகளும் கூட பார்க்காம அவங்கள வந்து கொடுமைப்படுத்தினாங்க சார். இந்த மதுவால் 60-70% பேர் பாதிக்கப்படுறது வந்து மாணவ மாணவிகள் தான். நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல இந்த பூரண மது விலக்கை வந்து அமல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய மு க ஸ்டாலின், மாணவர்களின் எழுச்சிமிகு மொழி போராட்டத்தால் திமுக ஆட்சி பொறுப்பை கைப்பற்றிய வரலாற்றை விவரித்தார். 1949 திமுக தொடங்கப்பட்டு 1952 15 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதை குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் தலைமையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதன் விளைவாக 1967 திமுக ஆட்சியை கைப்பற்றியதையும் மாணவர்களுக்கு மு க ஸ்டாலின் விளக்கினார். தாய்மொழியாம் தமிழ்மொழியை காப்பாற்றவும் ஹிந்தி ஆதிக்கத்தை எதிர்த்தும் தீரம் மிக்க போராட்டங்களில் மாணவர்கள் ஈடுபட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல தொழில்நுட்ப யுகத்தில் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் ஒருபோதும் மாணவர்கள் விட்டுக் கொடுக்க கூடாது என்று மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். அந்த மொழி பற்று, இனப்பற்று, தமிழ் பற்று இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால், நிச்சயமா சொல்றேன், நான் என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன், அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. என்ன காரணம்? காலம் மாறுது. இன்றைக்கு நாட்டிலே எத்தனையோ சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. அரசியல் சூழ்நிலை ஒரு பக்கம் மாறுது,
விஞ்ஞான ரீதியாக பல சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு, முன்னேற்றத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆக காலத்திற்கேற்ற வகையில் மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தால் நாம் அங்கிருந்து விலகி வேறு பணிகளுக்கு போய் விடுகிறோம். ஆகவே என்ன பணிகளுக்கு போனாலும் என்ன விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் வந்தாலும் நம்முடைய மொழியை நம்முடைய இனத்தை விட்டு கொடுத்து விட முடியாது என்ற அந்த நிலையிலிருந்து இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த உணர்வைத்தான் நான் இங்கே வெளிப்படுத்த விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ அதனால்தான் மாணவர்களுக்கு கல்விக்கு எத்தனையோ சலுகைகளை எத்தனையோ திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வாயிலில் மொழி போராட்ட ஊர்வலத்தின் போது துப்பாக்கிச் சூட்டுக்கு சிவகங்கை மாணவன் ராஜேந்திரன் உயிர் துறக்க நேரிட்டதையும் அவர் நினைவூட்டினார். திமுக ஆட்சியில்தான் மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டதை பட்டியலிட்ட அவர், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம், திருச்சி மேலாண்மை கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டது, நுழைவுத் தேர்வு ரத்து, கல்வி கட்டணம் ரத்து என பல திட்டங்களும் சலுகைகளும் அமல்படுத்தப்பட்டதை குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வங்கியில் மாணவர்கள் செலுத்த வேண்டிய கல்விக் கடனை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முக ஸ்டாலின் உறுதியளித்தார். திமுக ஆட்சிக்கு வருகிற போது படிப்புல மட்டும் இல்ல முதல் பட்டதாரிகளுக்கு அந்த கல்வி இலவசம் மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பிலும் அந்த முதல் பட்டதாரியாக ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக முன்னுரிமையை திமுக ஆட்சி வருகிற போது வழங்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல திறன் மேம்பாட்டு பயிற்சியை, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், மற்ற மாநிலங்களை எல்லாம் முந்திக்கொண்டு தமிழகத்தில் நாம் தான் அறிமுகப்படுத்தினோம். அதே போல கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் வர இலவச பஸ் பாஸ் வழங்கிய ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான். இன்னைக்கு பார்க்குறோம், டைடல் பொங்க சொல்கிறோம், சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்கிறோம், இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு? திமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான். ஆனால் இப்போ 4.5 வருஷத்தில் அது மாதிரி எங்கேயாவது ஒரு டைடல் பார், தொழில்நுட்ப பூங்கா எங்கேயாவது தொடங்கப்பட்டிருக்கா, சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கேயாவது தொடங்கப்பட்டிருக்கா? எங்கும் கிடையாது. இன்றைக்கு மாணவர்களுக்கு பெரும் சவாலாக இருப்பது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கல்விக் கடன். ஆக இந்த கல்விக் கடனை கூட ரத்து செய்ய வேண்டும் என்று இப்போ இல்லை, சென்ற முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆக அப்போவே நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதியாக எடுத்து சொல்லியிருக்கிறோம்னா நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெறும், அந்த வாக்குறுதி இடம்பெறும், அந்த உறுதிமொழி இடம்பெறும். ஆகவே அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் ஈடுபடுவோம். திமுக ஆட்சியில் வேலை வாய்ப்பு மையங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கும் நிறுவனங்களாக மாற்றியமைக்கப்படும் என்றும், வேலை இல்லை என்ற சூழ்நிலை மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்றும், மாணவர்களை சந்திக்கும் போது புதிய சக்தி பிறக்கிறது என்றும் முக ஸ்டாலின் தெரிவித்தார். அரசியல்வாதிகள் மக்களை தேடிச் செல்லும் சூழ்நிலை உருவாக்கப்படும் என்றும் முக ஸ்டாலின் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து தாராசுரத்தில் செம்பு பாத்திரங்கள், கோவில் பூஜை உபகரணங்கள் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். மின்வெட்டாலும் மூலப்பொருட்கள் விலை உயர்வாலும் தங்களது தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினர். முக ஸ்டாலினுக்கு தாராசுரம் பகுதி செம்பு பாத்திர உற்பத்தி தொழிலாளர்கள் வீர வாழ் பரிசளித்தனர். சுவாமிமலை பஞ்சலோக சிற்பக்கூடத்தில் தொழிலாளர்களுடன் முக ஸ்டாலின் கலந்துரையாடினார். 2G அலைக்கற்றை தொடர்பாக பொய்யான வழக்கை ஜோடித்த சிபிஐ அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று சிபிஐ இயக்குநருக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் செயலாளர் ஷியாமல் கோஷை வழக்கில் இருந்து விடுவித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். 2002 கூடுதலாக அரசு வசம் இருந்த அலைக்கற்றையை தன்னிச்சையான முறையில் ஹட்ச் ஏர்டெல் நிறுவனங்களுக்கு வழங்கியதாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் ஷியாமல் கோஷ் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கான வாதம் முடிவடைந்து நீதிபதி OP ஷைனி இன்று தீர்ப்பளித்தார். ஷியாமல் கோஷை வழக்கில் இருந்து விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கு ஆதாரமின்றி பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றும் அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த பொய் வழக்கை ஜோடித்த சிபிஐ அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி இதுகுறித்து விசாரணை நடத்துமாறும் சிபிஐ இயக்குநருக்கு ஆணை பிறப்பித்தார்.
இந்த வழக்கில் தொடர்பு படுத்தப்பட்ட இரண்டு நிறுவனங்களையும் வழக்கில் இருந்து விடுவித்து நீதிபதி ஷைனி உத்தரவிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் சொந்த ஊரில் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் கலாமின் சிலையையும் அவர் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 84வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி டெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகமான DRDO அலுவலகத்தில் கலாமின் மார்பளவு வெண்கல சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். டாக்டர் கலாமின் புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தும் பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் கலாமின் சிறுவயது தொடங்கி அவர் இந்நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்தது வரையிலான வாழ்க்கை வரலாற்று புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. பின்னர் கலாமின் பிறந்த நாள் விழாவில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் முன்னேற்றத்திற்காக கலாம் ஆற்றிய அளப்பரிய பணிகளை எடுத்துரைத்தார். இளைய சமுதாயத்தினருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தவர் கலாம் என்றும் புகழாரம் சூட்டினார். குடியரசுத் தலைவராவதற்கு முன்பாகவே நாட்டின் ரத்தினமாக திகழ்ந்தவர் கலாம் என்றும் குறிப்பிட்டார். டாக்டர் கலாம் பிறந்த ராமேஸ்வரத்தில் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டப்படும் என்றும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அப்துல் கலாம் சாஹப் ने जो हमें रास्ता दिखाया, அப்துல் கலாம் சாஹப் की जीवन की स्वयं की यात्रा तो सामान्य गरीब परिवार से निकले यहां तक पहुंचे, लेकिन वो जिस क्षेत्र में गए वहाँ भी वैसे ही हाल था। अभी हमने देखा एक फोटो, रॉकेट का एक पार्ट साइकिल पर ले जा रहे थे, यानी इंस्टीट्यूट भी उतनी गरीब थी, उस गरीबी वाले इंस्टीट्यूट से जुड़ करके इतनी बड़ी विशाल संस्था का निर्माण कर दिया। सिर्फ पोतान अपना व्यक्तिगत जीवन गरीब झोपड़ी से लेकर के राष्ट्रपति भवन तक आया, ऐसा नहीं, जहाँ गए वहाँ जहाँ था उसको उत्तम और बड़ा बनाने का भरपूर सफल प्रयास किया, ये अपने आप में बहुत बड़ा योगदान है। कलाम साहब का जीवन सदा सर्वदा हमें प्रेरणा देता रहेगा और हम सब अपने संकल्पों को पूरा करने के लिए जी जान से जुटेंगे, इसी एक अपेक्षा के साथ कलाम साहब को शत शत वंदन करता हूँ और उनका जीवन सदा सर्वदा हमें प्रेरणा देता रहे, इसी एक आशा अपेक्षा के साथ आप सबको बहुत बहुत शुभकामनाएं। சென்னை மாநில கல்லூரி மாணவர் பேரவை தேர்தலை நடத்த கோரியும் இதற்காக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அக்கல்லூரி மாணவர்கள் இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் நேரில் சந்தித்து திமுகவின் ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் கல்லூரியின் பேரவை தேர்தலை நடத்த கோரி கடந்த 12ஆம் தேதி சென்னை கடற்கரை சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தடியடி நடத்தினர். இதில் பல மாணவர்கள் படுகாயமடைந்தனர். மேலும் 2 மாணவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களை விடுதலை செய்ய கோரியும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாநில கல்லூரி மாணவர்கள் இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர் பேரவை தேர்தலை உடனே நடத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். கல்லூரியில் பாரம்பரிய நடக்கக்கூடிய தேர்தல் பல மாத காலம் கடந்தோம் நடத்தாமல் இருக்காங்க. அதற்கு கோரிக்கை வச்சு நாங்கள் அன்றைக்கு உள்ளிரு போட்டு வரும்பொழுது கல்லூரியுடைய கேட்டு மூடினதுனால நாங்கள் சாலை நிற்கணும் சூழ்நிலை ஏற்படுத்தி, இந்த பக்கம் கல்லூரி கேட்டு மூலம் சாலை நிற்கணும் சூழ்நிலை ஏற்படுத்தி, ஆனால் உள்ளே வர முடியல. சாலை நின்றுனால காவல்துறை வந்து எங்களை உடனே கலைக்க பார்த்தாங்க. எங்களால் எந்த பக்கம் போக முடியாமல் அந்த நாங்கள் திண்டாட டைமில் எங்கள் கண்மூடித்தனமாக எதிர்பார விதத்தில் காவல் தாக்கம் நடத்துகிறாங்க. இதில் நாங்கள் எண்ணெய் உட்பட 20 மாணவர்கள் படுகாயமடைந்தாங்க. அதை தவிர்த்து எங்கள் மாணவர் கோபிநாத சிங் அவங்கள கைது பண்ணி கொண்டு போனாங்க. எந்த ஒரு தவறும் செய்யாத எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த மாணவர் கொண்டு போய் அவங்க மேலே 6 பிரிவின் கீழே குற்றவாளி போய் செஞ்சு செயலில் அடிச்சிருக்காங்க. கைது பண்ண மாணவர் விடுதலை செய்ய கோரியும் காயமடைந்த எங்களை காயப்படுத்திய காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரியும் கல்லூரி நடக்க வேண்டிய பேரவைத் தேர்தல் 10 நாட்கள் நடத்த கோரியும் எங்களுக்கு உயரதிகாரிகளும் வாக்குறுதி கொடுக்க வழிய நாங்கள் இங்கிருந்து கலைஞ்சு போக மாட்டோம். உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் நேரில் சென்று சந்தித்து திமுகவின் ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். அரசியல் காரணங்களுக்காக ஆளுங்கட்சியினர் தடை செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த மன வலியை தரக்கூடிய ஒன்றாகும். உங்களுக்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிற உரிமை உங்களுக்குத்தான் உண்டு, வேறு யாரும் அதிலே தலையிடக்கூடாது. உங்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் துணை நிற்கும்.
இந்த சந்திப்பின் போது திமுக மாணவர் அணி இணைச் செயலாளர் பூவை ஜெரால்ட், துணைச் செயலாளர் கவி கணேஷ் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். இஸ்ரேலில் நிலவும் பதற்றம் இந்தியாவையும் நேரடியாக பாதிக்கும் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், ஐநாவில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆதரவளித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இஸ்ரேல் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஜெருசலம் சென்றடைந்தார். அவருக்கு அந்நாட்டு அதிபர் ரியூவென் ரிவ்லினின் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய பிரணாப் முகர்ஜி, உலக நாடுகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். எந்த வகையான தீவிரவாதமாக இருந்தாலும் அதனை இந்தியா ஏற்காது என திட்டவட்டமாக அவர் கூறினார். இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள பதற்றம் இந்தியாவையும் நேரடியாக பாதிக்கும் என்றும் பிரணாப் முகர்ஜி கூறினார். பின்னர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். சர்வதேச அமைப்புகளில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் சார்பாக இந்தியாவின் குரல் ஓங்கி ஒலிப்பதாக தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் பதவிக்காக ஆதரித்த இஸ்ரேலுக்கு நன்றி தெரிவித்தார். We also appreciate the support that we have received from Israel for India's rightful claim to a permanent seat in the United Nations Security Council. India has been a strong voice of developing countries in the United Nations and other multilateral organizations. There is no option than to resolve issues through negotiations and peaceful dialogue. வரவேற்பின் போது இஸ்ரேல் பதற்றம் பற்றி குறிப்பிட்ட பிரணாப் முகர்ஜி, நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அது பற்றி பேசுவதை தவிர்த்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரின் அட்டூழியங்கள் குறித்து தமிழக எம்பிக்களை நேரில் அனுப்பி பிரதமர் நரேந்திர மோடியிடம் முறையிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதாவை தமிழக மீனவர் சங்க தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கச்சத்தீவு பகுதியில் நள்ளிரவு 5 ரோந்து கப்பல்களில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை விரட்டியடித்தனர். மேலும் ரோந்து கப்பலை மோதச் செய்து ஒரு விசைப்படகை உடைத்தனர். அந்த படகில் இருந்த கோவிந்தன், மாரிமுத்து, கணேசன், பாண்டி ஆகிய மீனவர்களை உருட்டு கட்டைகளால் கடுமையாக தாக்கினர். இதில் கணேசனின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. மாரிமுத்துவின் கை முறிந்தது. இதைத் தொடர்ந்து விரட்டியடிக்கப்பட்ட மீனவர்கள் உயிர் தப்பி கரைக்கு வந்து சேர்ந்தனர். சேதமடைந்த படகை சீரமைக்க 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று தெரிவித்தனர். மேலும் இலங்கை கடற்படையின் தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மீனவர் சங்க தலைவர்கள், இந்த விவகாரத்தில் இலங்கைக்கு மத்திய அரசு உடந்தையாக இருக்கிறதோ என சந்தேகம் எழுந்திருப்பதாக தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சரும் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதோடு நின்றுவிடுகிறார் என்றும் குறை கூறினர். இனியாவது தமிழக எம்பிக்களை டெல்லிக்கு நேரில் அனுப்பி பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் மீனவர் சங்க தலைவர்கள் வலியுறுத்தினர். நேற்று கடலுக்கு போன சந்திரன் என்பவருக்கு சொந்தமான படகு வந்து இலங்கை கடற்படை முட்டி அதில் உள்ள மீனவர்களுக்கு மண்டை உடைஞ்சு படகு உடைஞ்சு இது மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை, துர்பாக்கிய நிலை, மீனவர்களுக்கு அவல நிலை இந்த பாக்சல சந்தி பகுதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசு வந்து இதற்கு என்ன செய்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. இலங்கை அரசுக்கு வந்து ஒத்து பாடுகிறதா, இல்லை இலங்கை அரசை சொல்லி எங்களை அடிக்க சொல்லுகிறதா என்பது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. தமிழக அரசு கடிதம் எழுதுவதோடு தன்னுடைய பணியை நிறுத்திக் கொள்கிறது. இந்த எம்பிகள் எல்லாம் போய் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு இல்லை பிரதமரிடம் காரியங்களை எடுத்துரைத்து உடனடியாக வந்து இருநாட்டு மீனவர்களுடைய மீன்பிடிப்பை உறுதி செய்ய வேண்டும். மறைந்த அப்துல் கலாமின் இறுதிச் சடங்கிற்கு செல்ல மறுத்த ஜெயலலிதா, கொடநாட்டிற்கு மட்டும் விரும்பி பயணம் மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த விஜயகாந்த் இவ்வாறு கூறினார். அப்துல் கலாமுக்கு இங்கே வந்துட்டு ராமேஸ்வரம் வந்துட்டு அப்படியே போயிருக்கலாம்ல, கொடநாடு ஹெலிகாப்டர்ல தானே போறாங்க, வந்திருக்கலாம்ல. கிரானைட் முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய மேலும் 1 வார காலம் அவகாசம் கோர சகாயம் குழு முடிவு செய்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடு புகார்கள் தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழுவினர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஆய்வு செய்தனர். பல கட்டங்களாக விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் கடந்த மே மாதமே அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருந்தது. எனினும் அதன் பின்னர் நரபலி உள்ளிட்ட புகார்கள் எழுந்ததால் விசாரணை தொடர்ந்தது.
கடந்த வாரத்தில் விசாரணையை முடித்துக் கொண்ட சகாயம் குழுவினர் 25 கட்டுக்கள் கொண்ட ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆவணங்களுடன் மதுரையிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்தனர். அக்டோபர் 15 தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆவணங்களை சரிபார்க்க கால அவகாசம் தேவைப்படுவதால் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றத்தில் ஒரு வார காலம் அவகாசம் கோரப்படும் என்று சகாயத்தின் தனி அலுவலர் ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் பட்டாசு தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சீன பட்டாசுகள் வருகையால் 30% ஆர்டர் குறைந்து 2,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, விருதுநகர், சாத்தூர் வட்டார பகுதிகளில் சுமார் 900 பட்டாசு ஆலைகள் உள்ளன. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் பட்டாசுகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சுமார் 500,000 தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பட்டாசுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மூலப்பொருட்கள் விலை ஏற்றம், கூலி உயர்வு காரணமாக பட்டாசு விலை 15% அதிகரித்துள்ளது. சீன பட்டாசு இறக்குமதியால் வட மாநிலங்களில் இருந்து வரும் ஆர்டர்கள் 30% அளவுக்கு குறைந்துள்ளது என பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அரசு தடை விதித்திருப்பதாக கூறினாலும் விளையாட்டு அறிமுக நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் சீன பட்டாசுகள் அதிகம் பயன்படுத்தப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் பட்டாசு விற்பனை பாதிக்கப்படுவதுடன் அரசுக்கும் வரி வருவாய் இழப்பு ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். சிவகாசியில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு பட்டாசு உற்பத்தி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் சீன பட்டாசுகள் வரவுனால இங்கேருந்து நம்மகிட்டருந்து விற்பனை வந்து ரொம்ப மந்த நிலையில் இருக்குது. இப்போது அதை வந்து இப்போ தடுக்கணும் அப்படின்னா நம்ம வாடிக்கையாளர்கள் கையில் தான் இருக்குது. அங்கேருந்து வர்ற சைனா பட்டாசுகளை வாங்காமல் இந்த சிவகாசியில் தயாராகிற பட்டாசுகளை நீங்கள் விரும்பி வாங்கி வெடிச்சிங்க அப்படின்னா இங்கே இதை நம்பியே இருக்கிற கிட்டத்தட்ட 4-5 லட்சம் தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்த சைனா பட்டாசுகள் வந்து உள்ளே வர்றதுக்காக நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு இனியும் கூடுதல் முயற்சிகள் மாநில அரசுகள் எடுத்தால் இனி கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்கும். பட்டாசு உற்பத்தி குறைவதால் தங்களுக்கு வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் மட்டுமே வேலை கிடைக்கிறது என்றும் இதனால் கூலி வருவாய் குறைவதாகவும் தொழிலாளர்கள் வருந்துகின்றனர். 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா கை நிறைய சம்பளம் வாங்கினோம், நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் செலவுக்கு சரியாக வந்துச்சு. இப்போ வீட்டுக்கே காண மாட்டேங்கி செலவுக்கேமோ, ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. சம்பளம் வாங்குற சம்பளம் செலவு கூட காண மாட்டேங்கி. இங்கே வேலை பார்த்து என்னென்னு கேட்டோம்னா ரொம்ப குறைவாக இருக்குது. என்னென்னு கேட்டோம்னா சீனா பட்டாசு வருது, அதனால தான் உங்களுக்கு வேலை ஓட மாட்டேங்கின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வச்சு நாங்கள் எப்படி குடும்பத்துகள் நடத்துறது? எங்களுக்கு எப்படி அன்னன்னைக்கு ஒரு கஞ்சி பாட்டுக்கு சோத்து பாட்டுக்குனாலும் வேணும்ல. இலங்கையில் குற்றச்சாட்டு எதுவும் இல்லாமல் பல ஆண்டுகளாக சிறைகளில் உள்ள தமிழர்களை அரசு விடுவிக்க வேண்டும் என அவர்களின் உறவினர்களும் மனித உரிமை அமைப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுதலை புலிகளுடன் தொடர்புள்ளவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் முந்தைய ராஜபக்சே அரசால் ஏராளமான தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டனர். ஆட்சி மாற்றம் நடந்து 10 மாதங்கள் ஆகிவிட்ட பிறகும் அவர்கள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். எனவே அவர்களை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொழும்பு நகரில் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் பதாகைகளை ஏந்தியிருந்தனர். தூத்துக்குடியில் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டி தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி கூடைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டி தூத்துக்குடியில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. வருகிற 18 வரை இந்த போட்டிகள் நடைபெறும். போட்டியை தூத்துக்குடி நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார் தொடங்கி வைத்தார். முதலாவது ஆட்டத்தில் சென்னை இந்துஸ்தான் கல்லூரி அணியை சென்னை SRM கல்லூரி அணி 52-31 என்ற புள்ளிகள் கணக்கில் தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்துல் கலாமின் கனவுகளையும் மாணவர்களின் எண்ணங்களையும் நிறைவேற்ற பாடுபடுவோம். மாணவர்களை சந்திக்கும் போது புத்துணர்ச்சி ஏற்படுவதாகவும் நமக்கு நாமே பயணத்தில் திமுக பொருளாளர் MK Stalin பேச்சு. டூ ஜி அலைக்கற்றை வழக்கை ஜோடித்த சிபிஐ அதிகாரிகள் மீது நடவடிக்கை.
சிபிஐ இயக்குநருக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தொலைத்தொடர்பு முன்னாள் செயலாளரை விடுவித்தும் தீர்ப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு சொந்த ஊரில் மணிமண்டபம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. டெல்லியில் கலாமின் சிலையை திறந்து வைத்து மரியாதை. காவல்துறையை கண்டித்து சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். திமுக சார்பில் டி கே எஸ் இளங்கோவன் நேரில் சந்தித்து ஆதரவு. பிரதமருக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தால் பிரச்சினை தீர்ந்துவிடுமா? முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மீனவர் சங்க தலைவர்கள் கேள்வி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.